हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल राजबीस लाइफस्टाइल। இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். பியூட்டி டிப்ஸ் அப்படினா வந்து இத்தனை நாள் வந்து நம்ம லேடிஸ்க்கு தான் வந்து நிறைய வந்து சொல்லிருக்கோம். சோ இன்னைக்கு வந்து புதுசா ஜென்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணலாமே அப்படினு சொல்லிட்டு நான் ஜென்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து கொஞ்சம் போடலாம் அப்படினு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவா பாத்தீங்க அப்படினா ஜென்ஸ்க்கும் வந்து பியூட்டி டிப்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது. சோ அத எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படினு நினைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோவா என்ன போட போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா நிறைய ஜென்ஸ்க்கு வந்து ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகமா வந்து வரும். சோ அந்த பிம்பிள்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா என்ன மாதிரி ரீசன்ஸ்னால வருது, சோ அத என்ன மாதிரி வந்து கியூர் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா, ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு தடவை வீடியோஸ் போடுறப்பையும் உங்க மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். அப்பதான் நீங்க என்னோட வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஜென்ஸுக்கு வந்து பிம்பிள்ஸ் என்ன ரீசன்ஸ்னால வருது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். ஒரு ஃபைவ் ரீசன்ஸ்னால வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 17 to 18, அதாவது சாரி 17, 18 21 ஏஜ், இந்த ஏஜில் இருக்க நிறைய பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிம்பிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் வந்து இது வந்து வருது. செகண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஹீட் வந்து நம்மளோட ஜென்ஸ்க்கு வந்து இன்னுமே வந்து அதிகமாக இருக்கும். அவங்க வந்து அதிக ட்ராவல் பண்ணி போகிறதுனால பஸ்ஸில், பைக்கில், காரில், முக்கியமாக பைக்கில் போகிறவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து பாடி ஹீட் வந்து இருக்கும். ஸோ அதனால கூட வந்து அந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து ட்ராவல் வந்து பண்ணுவாங்க. ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து இந்த கார் ஓடுறதா, செல்ஃப் டிரைவ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப நேரம் சிட்டிங் பொசிஷனில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த இது ஒரு ரீசனாக கூட வந்து இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டஸ்ட் வந்து நம்ம ஃபேஸில் வந்து படும். ஸோ இது வந்து ஒரு முக்கிய காரணம். அடுத்த விஷயம், நார்மலாகவே நிறைய பேருக்கு வந்து ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கின் வந்து இருக்குது. இதில் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து இந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த ஆயிலி ஸ்கின் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டயத்தை விட நம்ம சம்மர் டைமில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின் சில இதில் வந்து கொலாஜன், அந்த இது வந்து சீபம் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸ், அதாவது ஆயில் வந்து அதிகமாக செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகமாகும். ஃபைனலாக வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ படிப்புக்காகவும் வேலைக்காகவும் நிறைய வெளியில் இடத்துல வந்து தங்க வேண்டியது வந்து சுச்சுவேஷனில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரூமில் 4-5 பேர் வந்து தங்கியிருப்போம். ஸோ இந்த மாதிரி தங்கிறப்ப ஒரே டப்லெட் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அவங்களே கூட தம் தலையை தொட்டிட்டு அதே இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி துடைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால வந்து பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து வருது. ஸோ இந்த பிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக இந்த சிம்பிள் ப்ராப்ளம்ஸ், ஆயில் கண்ட்ரோல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்க ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணியோ, இல்லை நார்மலாக நம்ம ரெகுலர் லைஃப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க லைஃப்பை லைட்டாக வந்து நம்ம சின்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாவே வந்து போதும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ்லேருந்து ரிலீஃப் ஆயிடலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எதனால ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னு வந்து நான் சொன்னேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து பிம்பிள் இருக்கலாம், பிம்பிள் இருக்கவங்களும் இல்லை இனிமேல் பிம்பிள் வராமல் நம்ம ஃபேஸை நார்மலாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதாவது பிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா பிம்பிள் இருந்தாலோ இல்லையாட்டையோ நம்ம ஃபேஸில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அதாவது சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து இருக்குது, ஷாம்பு எப்படி நம்ம வந்து டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கோ, அதாவது ஷாம்பு நீங்கள் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறப்ப வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம ஹேர் ஃபால் பண்ண ப்ராப்ளத்துலேருந்து ரிலீஃப் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து சோப்போ இல்லை நீங்கள் ஏதோ ஜெல்லோ அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக சோப் எடுத்து இந்த மாதிரி வந்து தேய்க்கக்கூடாது. லைட்டை நம்ம கையில் வந்து தேய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி, அதாவது ரொம்ப ஹெவியான அதாவது கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் வந்து சோப்ஸ் எல்லாமே வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க. எல்லா சோப்ஸுமே அதே மாதிரி தான் வந்து இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணாமல் லைட்டாக கையில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த நுரையவே வந்து குறைச்சி வந்து அப்ளை பண்ணணும். ரொம்ப போட்டு ஹார்டாக போட்டு தேய்க்காமல் ஜென்டிலான வாஷ் வந்து கொடுக்கணும். இது வந்து பிம்பிள்ஸ் இருக்கவங்க, பிம்பிள்ஸ் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து கொடுக்கணும். ரொம்ப சுரண்டி தேய்க்கிறது அந்த மாதிரி வந்து ஹார்டாக இது பண்ணாமல் ஜென்டிலான வாஷ் கொடுக்கணும். முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா ஃபேஸ் இருக்கிறதுலே நமக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு நம்ம பாடியில்.
நம்ம எல்லா நம்ம எல்லாத்தையுமே முடிவு பண்றது இந்த ஃபேஸ்ல தான் வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்து எக்ஸ்பிரஷனுமே வந்து வெளிப்படுத்துவோம் ஸோ அந்த ஃபேஸை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ்க்கு மட்டும் கிடையாது ஜென்ஸுக்குமே வந்து அந்த ஒரு ஆசை வந்து இருக்கும் ஸோ அதனால தான் வந்து சொல்றேன் ரொம்ப போட்டு நம்ம ஃபேஸ்க்கு வந்து நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு நார்மலா நம்ம வந்து நேச்சுரான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால வந்து வருது அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த பாடி ஹீட் வந்து எதனால இன்க்ரீஸ் ஆகிடுது அப்படின்றதும் வந்து சொல்லியாச்சு அதாவது அதிகம் டிராவல் பண்ணுறவங்க ரொம்ப நேரம் வந்து உட்காந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு அது வந்து சீட் ஹீட்லாம் வந்து ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு நாளைக்கு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரையும் தண்ணி வந்து நல்லா வந்து குடிங்க அப்போ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்க அதாவது நமக்கு வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ ஒரு மாதிரி வந்து இருக்கும் அந்த டைமில் பார்த்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெந்தயத்தை வந்து நைட்டே நீங்கள் வந்து நீங்கள் காலையில் எந்த அளவுக்கு வாட்டர் வந்து குடிக்க போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் வெந்தயத்தை வந்து நைட்டே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ரெகுலராக அதை வந்து நீங்கள் ரெகுலராக நம்ம மார்னிங் டீ காஃபி குடிக்க முன்னாடி தண்ணி குடிப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வெந்தய தண்ணி குடிச்சிட்டு இந்த வெந்தயத்தையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹீட்லேருந்து நல்லா ரிலீஃப் ஆயிரும் ஹீட் இல்லை அப்படின்னாவே வந்து பாடியில் வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வராது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து இப்போ வெளியில் போகிறப்ப வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதை வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ண ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக தெரியும் அப்படின்றதுனால நிறைய அப்ளை பண்ணுறது கிடையாது ஒர்க்குக்கு போகிற மென்ஸாக இருந்தாலும் சரி உமன்ஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம இது மாதிரி வந்து நினைக்கிறோம் ஸோ அது வந்து உண்மை தான் நமக்கு ஃபேஸ் எல்லாம் வந்து ஆயில் வடிஞ்ச மாதிரி வந்து தெரியும் ஸோ நீங்கள் வந்து வேலைக்கு போகிறப்ப ஹேரில் வந்து ஆயிலே அப்ளை பண்ணிட்டு போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வேலைக்கு போகிறப்ப வந்து தலையை குளிச்சுட்டு போய்க்கலாம் ஈவினிங் நைட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஹேரில் வந்து நல்ல ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள் டெய்லி வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணணும் உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறப்ப வந்து அப்ளை பண்ண ஒரு மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உடம்பு ஹீட் வந்து தணியும் ஹீட் தணிஞ்சிருச்சு அப்படின்னாவே வந்து பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் ஓவர் ஹீட்டாக வந்து பாடி இருக்குது அப்படின்றது நிறைய அவங்களுக்கு வந்து நிறைய பருவம் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரு ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த விளக்கெண்ணெயை நம்ம தொப்புள் இருக்குது பார்த்தீங்களா தொப்புளில் ஒரு 3 or 4 drops வந்து நைட்டில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து தூங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் வந்து நல்லாவே வந்து ரிலீஃப் ஆயிரும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சுத்தமாக பிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம வந்து ரிலீஃப் ஆகிட்டு நல்லா வந்து மெயின்டைன் பண்ணலாம் அடுத்து வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது எல்லார்ட்டையுமே கார் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நிறைய வந்து நம்ம 2-wheelers தான் வந்து யூஸ் பண்ணுறோம் 2-wheelers யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து நிறைய வந்து தூசியெல்லாம் வந்து விழும் நம்ம வந்து ஹெல்மெட் வந்து போட்டு தான் நீங்கள் வந்து ஓட்டுவீங்க பட் அந்த ஹெல்மெட்டில் இருக்க ஹீட்டே வந்து ஹெல்மெட்டில் இருந்து அந்த ஹீட்டை ஒரு மாதிரி அவசல் வாட மாதிரி வந்து வரும் ஸோ அதுவே வந்து அந்த தண்ணி வந்து வடிஞ்சு வடிஞ்சு மூஞ்சியில் நம்மளுக்கு வந்து ஹீட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஃபேஸில் வந்து நம்ம இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ ஹெல்மெட் வந்து இந்த மாதிரி தான் வந்து போடுவோம் ஸோ அந்த மாதிரி போகிறப்ப இந்த இடம் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து அமுக்கி இருக்கிறனால அந்த வேர்வை அந்த இடத்துக்கு காற்று போகலை அப்படின்னாவே வேர்வை அதிகமாக வரும் வேர்வை அதிகமாக வந்துச்சு அப்படின்னா பிம்பிள்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து வரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க கர்ச்சீஃபை வந்து லைட்டாக வந்து தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அது ஃபேஸில் நம்ம இந்த மாதிரி ஈரம் இந்த இடத்துல வந்து ஜில்னஸ் படுற மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து நம்மளால் ரிலீஃப் ஆகிட்டு பிம்பிள்ஸ் இல்லாமல் வந்து நம்ம இருக்கலாம் ஃபோர்த்தாக என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து நார்மலாகவே வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகமாகும் இதுவே நம்ம வந்து சம்மர் டைம் வந்து இப்போ வந்து வரப்போகுது ஸோ சம்மர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசிவாக வந்து நம்மளுக்கு வந்து ஹெவியாக வந்து வேர்க்கும் ஸோ அந்த டைமில் பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக வரும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைமில் மட்டும் கிடையாது நீங்கள் ரெகுலராகவே இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அதாவது பச்சை பயிர் மாவு இருக்கும் பச்சை பயிர் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து பச்சை அரைச்சி வச்சுட்டு அது கூட நீங்கள் வந்து நீம் பவுடரும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை பச்சை பயிரை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஃபேஸ்க்கு போடுறது அப்படின்றதுனால குறைப்பாக அரைச்சி அப்படின்னா ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிடும் ஸோ நைஸாக வந்து அரைச்சிட்டு அதை வந்து போட்டு நம்ம ஃபேஸ் ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரணும் அதை நாங்கள் மார்னிங் ஈவினிங் வந்து ரெகுலராக பண்ணுறோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம சோப் அப்ளை பண்ணாமல் பாசி பயிர் வந்து போட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வருது இது வந்து நேச்சுரான இன்க்ரீடியன்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வேர்த்துட்டே இருந்துச்சு இல்லை இந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி இருக்க
பிம்பிள்ஸ் வருது அப்படின்னாவே வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரீமிங் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மலாக நம்ம சளி பிடிச்சி ஆவி பிடிப்போம் பார்த்தீங்களா, சுடுதண்ணி வந்து வச்சு ஆவி பிடிப்போம். ஸோ அதுதான் அந்த ஆவி பிடிக்கிறதுலேயே நீங்கள் நார்மல் வாட்டரில் நல்லா ஹெவியாக இது பண்ணிட்டு நம்ம இப்படி மாதிரி போத்திட்டு ஆவி பிடிக்கிறப்ப ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதாவது ஓப்பன் போர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்க செல்ஸ் டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி புது ஸ்கின் புது செல்ஸ் எல்லாமே உருவாகி ஃபேஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து காட்டும். இதுவே நீங்கள் பிம்பிள்ஸ் உங்களுக்கு அதிகமாக வர மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சு, இல்லை நார்மலாகவே வந்து எங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் வந்து புதினா இலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புதினாவை போட்டு நல்லா கொதிக்கி விட்டுட்டு அதை எடுத்து வச்சு நல்லா ஸ்ட்ரீம் வந்து பண்ணுங்கள். அதாவது ஆவி வந்து பிடிங்க, அப்பப்போ ஆவி பிடிக்கிற ஒரு நாளைக்கு ஒரு தடவை பிடிங்க, இல்லாட்டி வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை பிடிச்சோம் அப்படின்னாவே வந்து போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து ரிலீஃப் ஆகிட்டு பிம்பிள்ஸ் ஃப்ரீயாக வந்து இருக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஹாஸ்டல் டவல் வந்து மாற்றி யூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லி, டவல்லாம் நாங்கள் நார்மலாக தான் யூஸ் பண்ணுறோம், இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக இதை வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லைங்க. கற்றாழை கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, நிறைய இப்போ வந்து கத்தாழை எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்குது. ஸோ அந்த கத்தாழையை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து எல்லோ ஜெல் மாதிரி வந்து வரும், அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த எல்லோ ஜெல்லை எடுத்து வலிச்சு கீழே போட்டுட்டு நடுவில் அந்த ஒயிட் ஜெல் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக எங்களுக்கு அப்ளை பண்ண டைம் இல்லை, இல்லை எங்களுக்கு வந்து பக்கத்தில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அந்த டைமில் எடுத்து அந்த எல்லோ ஜெல்லை வந்து போடக்கூடாது, ஃபேஸில் இன்னும் வந்து பிம்பிள்ஸை வந்து அதிகமாயிரும். ஸோ அந்த எல்லோ ஒரு மாதிரி வந்து வடியும், அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட்டை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஐஸ் கியூப்பில் வந்து போட்டுருங்க. ஐஸ் கியூப்பில் போட்டு வச்சுட்டு இது வந்து 1 வீக் வரையும் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே வந்து அது எஃபெக்ட் இருக்காது. போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டைமில் அப்ளை பண்ணணும் தோணுதோ அந்த ஐஸ் கியூப்பை எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் இருக்கும், பிம்பிள் ஃப்ரீயாகவும் ஆயில் கண்ட்ரோலாகவும் இருக்கும், பிம்பிள்ஸ் ஃப்ரீயாகவும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோ ஜூஸையும் வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி டொமேட்டோ ஜூஸையும் நம்மளுக்கு வந்து ரெகுலராக வந்து நமக்கு டைம் இல்லை அப்ளை பண்ண முடியல அப்படின்னா டொமேட்டோவை நீங்கள் பல்ப் மாதிரி எடுத்து அதையும் ஐஸ் கியூப் ட்ரேல வந்து போட்டுட்டு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஐஸ் கியூப் வச்சு இது பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு ஃபேஸை வந்து நார்மலாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஜென்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பயிறு மாவு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, பச்சை பயிரை வந்து அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். இது கூட வந்து ஏதாவது ஒரு சிட்ரிக் லெமன் ஜூஸையோ இல்லை டொமேட்டோ ஜூஸையோ வந்து ஆட் பண்ணி ஃபேஸ் பேக்காக வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டைமில் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு வரப்போ நீங்கள் வந்து நார்மலான ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஸ்கின்னை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், பிம்பிள் ஃப்ரீயாக வந்து இருக்கலாம். ஓகே, எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஜென்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.